Hello viewers, I'm Maitli. In 10th max numbers and sequences like exercise 2.8 order 4th sum in the video la paakalam question paanga. Find the sum of infinity of 9 plus 3 plus 1. Appadi poite irukku appadina infinity varaikum poite irukku nu artham idoda sum enna appdi kekkranga. Romba easy sum of infinity formula da irukkadhiley romba easy ana formula gp la. S infinity is equal to ena sum of infinity nama nala nama id infinity nu potukalam. A by 1 minus R. Now, we have A, A is the first term. First term is 9. R is T2 by T1. That is second term divided by first term. So, 1 by 3 is so, S infinity is equal to 9 by 1 minus 1 by 3. This update. By 1 and LCM is so LCM ki the multiply and subtract. So 3 1s are 3, 3 minus 1 and 2 by 3. This is the main denominator. This is the taniya fraction. Liya. A by liya. So this is the main denominator. This is the key. If you have a mala, that is reciprocal. So S infinity equal to 9 into 3 by 2. The 2 by 3. மேல போகும்போது 3 by 2 ரெசிப்ரோக்கலா போகும் நியூமரேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க இது எதுவும் கேன்சல் பண்ண முடியாதனால நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க சோ மல்டிப்ளைன்றது பாத்தீங்கன்னா இங்க நியூமரேட்டர் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர் இப்போ செகண்ட் சப் டிவிஷன் பாருங்க 21 plus 14 plus 28 by இது வந்து A equal to 21, R equal to T2 by T1. 14 by 21, cancel பண்ணிக்கலாம். 7 2s are 14, 7 3s are 21, so 2 by 3 வருது. So S infinity formula ஏற்கனவே எழுதிருக்கோம் A by 1 minus R. இதில் value substitute பண்ணிக்கலாம். S infinity is equal to, இது first GPல இருக்கான்றுது கொட செக்க பண்ணிக்கோங்க. எனக்கு கண்டிப்பா இந்த GPல தான் இருக்கும். 21 by 1 minus 2 by 3. இங்கேயும் அதே மாதிரி எல்சிஎம்க்கு இது மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ சாரி மைனஸ்னால சப்ராக்ட் பண்ணிக்கோங்க த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ த்ரீ மைனஸ் டூ வந்து ஒன்று ஒன் பை த்ரீ மேலே நியூமரேட்டர் ஒன் ஆகிடும் கீழே டினாமினேட்டர் எழுதிக்கோங்க ஸோ ஒன் பை த்ரீ இந்த ஒன் பை த்ரீ வி ஈக்குவல் டு சாரி மேலே போகும்போது மல்டிப்ளையில் போகும் இதுதான் மெயின் டினாமினேட்டர் நம்மளுக்கு இது கீழே இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு டேர்ம் இருந்தாலும் ரெசிப்ரோக்கல் ரெண்டு டேர்ம் இருந்தாலும் ரெசிப்ரோக்கல் அப்படி பார்த்தீங்கன்னா 21 × 3/1 ஆகிடும் இது மல்டிப்ளை பண்ணால் 63 ஸோ எஸ் இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 63 வருது செகண்ட் சப் டிவிஷனில் பை ஒன் எழுதணுன்ற அவசியம் இல்லை அதெல்லாம் நான் எழுதலை அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த சம் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ